அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இப்போ வீட்டில் இந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம், நிவேதனம் நைவேத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது கட்டாயமாக நைவேத்தியம் வைத்து சாமி கும்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இறைவனுக்கு அதை படைக்கின்றோம் அப்படிங்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும், அது ஆற்றலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. இப்போ கோவிலுக்கு போனால் நம்மால் வந்து ஒரு எனர்ஜியை உணர முடியுது அப்படின்னு சொல்கிறோமா, எனர்ஜியே உணர முடியுது. ஏதாவது சில ஆலயங்களில் போனால் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துறோம், இந்த மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நம் சரீரமானது உணர்கிறது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இப்போ அவ்வளவு ஆற்றல் பொதிந்திருக்கின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தீர்த்தம் அப்படிங்கிறது அங்கே வைக்கிறாங்க, அதே போல் பிரசாதம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்குறாங்க, நைவேத்தியம் அப்படிங்கிறது இறைவனுக்கு படைக்கிறார்கள். சில ஆலயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நைவேத்தியம் படைக்கிறோம் அப்படிங்கும் போது இறைவனுக்கு ஒன்றும் அதே போல் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக ஒன்றும் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இந்த பக்தர்களுக்கு கொடுக்கின்ற நைவேத்திய சாதம் இருக்கு இல்லைங்களா, சிவனாலயங்களுக்கு செல்கிறீர்கள், பெருமாள் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் அப்படின்னா இரவு நேரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி செஞ்சுருந்தாலும் சரி, அங்கே சாப்பிடும்போது அது ஒரு அதீத சுவையாக இருக்கும். கோவிலில் கொடுத்தாலே அது அதீத சுவை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செய்ய தெரியாதவங்க செஞ்சால் கூட அது அதிகமான சுவை உடையதாக அங்கே இருக்கும். ஆனால் ஏற்கனவே இறைவனுக்காக இறைவனையே மனதில் நினைத்து கொண்டு அங்கு அடியார்கள் வந்துட்டு அந்த நைவேத்தியத்தை செய்கிறாங்க அப்படிங்கும் போது அது இன்னும் மெருகேறுகிறது. ஏன்னா அவங்க செய்கிறது அந்த உணவுப் பொருட்களை மட்டும் சேர்த்தல்ல, கூடவே அவர்களோட பக்தியும் அன்பையும் சேர்த்து அதில் கலந்து விடுவதன் காரணமாக அது சுவையும் அதிகமாகிறது, அதே போல் அதன் மூலமாக கிடைக்கின்ற ஆற்றலும் நமக்கு அதிகமாகிறது. இப்போ இறைவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாற்றுகின்ற மாலையோ அல்லது பூவோ கூட வேறு மாதிரி இருக்கும், அதாவது இறைவனின் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி. இயற்கையிலேயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உக்ரமான தெய்வங்களுக்கு சிவப்பு நில மலர்களை வந்துட்டு சாத்துவாங்க, பைரவருக்காக இருக்கட்டும் காளியம்மனுக்காக இருக்கட்டும், அதே போல் முருகனுக்கும் வந்துட்டு அரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்வார்கள். அதே சிவபெருமானுக்குன்னா வில்வத்தை பயன்படுத்த சொல்லுவாங்க, பெருமாளுக்கு அப்படின்னா துளசியை பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைவனோட தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்களை நாம் படைக்கின்றோம். அதே போல தான் நைவேத்தியம் படைக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் அந்த இறைவனுக்கு என்ன பெருமையோ அதன் ஆற்றலை பெருக்குவதற்கு என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டுமோ அதை வந்துட்டு படைப்பார்கள். இப்போ விநாயக சதுர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விநாயகருக்கு மோதகத்தை கொழுக்கட்டையை கரும்பு இதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாராகி அம்மனுக்கு அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா முக்கியமாக கிழங்கு வகைகளை படைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பெருமாள் கோவிலில் புளியோதரை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சிறப்பு இருக்கும், சில ஆலயங்களில் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் வந்து நைவேத்தியமாக படைப்பாங்க. அப்போ அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆற்றலை பெருக்குவதற்கு அல்லது அதற்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுப்பதற்கு அந்த நைவேத்தியமானது அங்கு படைக்கப்படுகின்றது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவ்வாலயத்தில் அதே நைவேத்தியம் நாம் பெறுகின்றோம் அப்படிங்கும் போது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஆற்றல்களை நாம் பெறுகின்றோம் அந்த நைவேத்தியத்தின் மூலமாக. அதனால தான் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை எந்த மனசஞ்சலமும் இல்லாமல் வாங்கி சாப்பிட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம பார்த்துருப்போம் நைவேத்தியத்தோ அல்லது அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தனது மனதில் உள்ள அகங்காரத்தை விட்டுவிட்டு அங்கு சென்று வரிசையில் நின்று, நான் மீண்டும் கூறுகின்றேன், வரிசையில் நின்று வாங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இடத்துல அந்த போட்டி நான் முன்னாடி வாங்கணும் அதெல்லாம் இருக்காது, அமைதியாக போய் நின்று வாங்கிறத பார்த்துருப்போம். காரணம், அவங்களுக்கு அந்த ஆற்றலானது முழுமையாக தேவைப்படுகிறது, இந்த இறைவனின் அனுகிரகமானது முழுமையாக தேவைப்படுகிறது, அப்போ தான் அந்த விஷயமானது அங்கு நிகழப்பெறுகிறது. சில ஆலயங்களில் நெல்லிக்காய் தருவாங்க, சில ஆலயங்களில் திராட்சை தருவாங்க, இந்த மாதிரி வேறு வேறு பொருட்கள் தந்தாலும் அவ்வாலயத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, அவ்வாலயத்தில் எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதை பிரசாதமாக கொடுக்கிறார்கள். அதில் உள்ள ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ திருப்பதிக்கு போகிறீங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க, அதோட சுவை வேறு எங்கேயுமே நமக்கு கிடைப்பதில்லை. பழனிக்கு போகிறீங்க பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க, அந்த பஞ்சாமிரதம் அந்த அமிர்தத்தின் சுவையை நாம் வேறு எங்கும் அந்தளவுக்காக நம்மால் உணர முடிவதில்லை.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திற்கென்று சிறப்பு இருக்கிறது. அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமாகட்டும் நைவேத்தியமாகட்டும் மிகவும் சிறப்பானது. அது நம் உடலுக்கு ஆற்றலை கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த பிரசாதங்களை நாம் வீணடிக்க மாட்டோம். அந்த பிரசாதங்களில் உள்ள மகிமையை தெரிந்து கொண்டோம் என்றால் அதை வீணடிக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.